பாண்டிச்சேரியில வந்து 9, 10, 11, 12 காண அந்த பாட நிறுவனம் 16ஆம் தேதி ஆரம்பிக்கப்படும் நேற்று ஒரு செய்தி வந்தது. நேற்று காலையிலே நேற்றுக்கு காலம்பரே நம்ம வந்து உட்காந்து நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஆஃபீஸர்ஸ் உட்காந்து ஒரு மீட்டிங் நாங்கள் நடத்தியிருக்கோம். நாங்கள் நாமும் ஏன் அது மாதிரி செய்யக்கூடாது என்கின்ற வகையில் தான் அந்த ஆலோசனை இருந்தது. கண்டிப்பாக பாண்டிச்சேரி எப்படிலாம் அதுக்கான முயற்சி எடுத்திருக்கிறதோ அதே போன்று நம்மளுடைய துறையை சார்ந்த அதிகாரம் எப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்கிறாரோ அதையெல்லாம் கொண்டு சென்று மாண்பு முதலமைச்சருடைய கனிவான பார்வைக்கு எடுத்து செல்வோம். மாண்பு முதலமைச்சர் இன்றைக்கு இருக்கிற இந்த கொரோனா சூழ்நிலைக்கு தகுந்தப்போ அவர் என்ன வழிவகை சொல்கிறாரோ அந்த வகையில் அதை நாங்கள் பின்பற்றுவோம். ஆங்கில வழி கல்வியை படிக்கக்கூடிய மாணவர்கள் பள்ளிக்கூடங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. இப்போ கொரோனா காலகட்டங்களால பொருளாதார நெருக்கடியினால அரசு பள்ளியை நோக்கி அதிகரிக்க அந்த மாணவர் சேர்க்கை என்பது அதிகரிக்குது. அங்கே போதுமான அளவு ஆங்கில வழி கல்வியை சொல்லிக் கொடுக்கறதுக்கான ஆசிரியர்கள் அந்த வகுப்பறைகள் அதாவது அந்த செக்ஷன்ஸ் இருக்கா? ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்பு எடுத்துக்க அந்த கருத்துப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 340,000 பேர் கவர்மெண்ட் ஸ்கூலில் நோக்கி வந்திருக்கிறாங்க. அதாவது ப்ரைவேட் செக்டர்லேருந்து வந்திருக்கிறாங்க, கவர்மெண்ட் எய்டட்லேருந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்தவங்களும் டோட்டல் எண்ணிக்கையே பார்த்திங்கன்னா 340,000 பேர் கிட்டே இருக்குது. இதை கடந்த வாரத்துடைய நிலையை நான் சொல்கிறேன். அது வரும்பொழுதே நாங்கள் சொல்லியிருந்தோம் ஏற்கனவே இந்த வருடம் வந்து அதிகமாக நம்முடைய அரசு பள்ளியை நோக்கி மாணவர்களுக்குரிய அந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் வருகின்ற மாணவர்களை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் போதுமான கட்டமைப்புங்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் இல்லை, இருக்கிற டீச்சர்ஸையும் நம்ம அதிகப்படுத்த வேண்டும் என்கின்ற வகையில் நாங்கள் ஏற்கனவே அதை சொல்லியிருக்கோம். நாங்கள் அதற்கு தகுந்தப்போ இருக்கின்ற ஆசிரியர்களுக்கு எப்படி அதுக்கான பயிற்சி முகாம் பொதுவாக தெரியும், டிஐடி மூலமாக உங்களுக்கு வந்து அந்த தொடர்ந்து அந்த பயிற்சி முகாம் நடந்து கொண்டே இருக்கும். அதுபோன்ற தொடர்ந்து அந்த ஆசிரியர்களுக்கு எப்படி பயிற்சிகள் வழங்கப்படலாம் என்கின்ற அந்த ஆலோசனையும் இருக்கின்றது. ஏற்கனவே நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் நடந்த அந்த ப்ரீஃபிங்கில் கூட இதை பற்றி நாங்கள் நிறைய விதமாக இருக்கோம். கண்டிப்பாக வருகின்ற குழந்தைகள் தக்க வைத்துக் கொள்வதற்கான எல்லா முயற்சியும் நாங்கள் எடுத்துக்கோம். அரசு பள்ளியில் வந்து நீட் தேர்வு பயிற்சிக்கும் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, அதோட உண்மை நிலை என்ன? இல்லை, நவம்பர் மாதம் போன வருஷம் 9ஆம் தேதியிலேருந்து அதுக்கான பயிற்சி நடந்துக்கிட்டே தான் இருக்குது. பார்ல பட் நம்மளுடைய நிலைப்பாடு அப்படின்னு கூட மார்னிங் நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாசன் கூட சொல்லியிருக்கிறாங்க. அரசாங்கத்துடைய நிலைப்பாடு என்பது என்றைக்குமே நீட் எங்களுக்கு வேண்டாம், நீட்டு வந்து தமிழகத்துக்கு விலக்கு வலிக்கணும் என்பது தான். அதில் நாங்கள் திட்டவட்டமாகத்தான் இருக்கின்றோம். இந்த பயிற்சி வலிக்கிறது பற்றி சொன்னீங்க, 2020 நவம்பர் மாதம் 9ஆம் தேதியிலேருந்து அதுக்கான பயிற்சி ஆன்லைனில் வந்து அது வழங்கப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றது. ஜேஇ போன்ற என்ட்ரன்ஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான் பிப்ரவரி மாதம் இந்த 2021 ஜனவரி மாதம் 4ஆம் தேதியிலேருந்து அதற்கான பயிற்சியும் வழங்கப்பட்டு கொண்டு தான் இருக்குது. அது பேரலாக நடந்துகிட்டு தான் இருக்குது. இருந்தால் நம்மளுடைய அரசாங்கத்துடைய நிலைப்பாடு என்பது ஏற்கனவே மாநில முதலமைச்சர் சொன்ன மாதிரி நம்முடைய தமிழகத்திற்கு நீட்டிலிருந்து விலக்கு பெறுவதுதான் எங்களுடைய எண்ணம் என்று சொல்லியிருக்காங்க. 9-10 வகுப்புகளில் வந்து இடைநிற்றல் அதிகமாக இருக்கு மத்திய கல்வி அமைச்சகம் சொல்லியிருக்காங்க, இது என்ன மாதிரி பார்க்க? இல்லை, அது இந்த 9-10, 10க்கு மேலே இருக்கிறதுலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. இதில் அந்த ட்ராப் அவுட்ஸை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம தேர்தல் அறிக்கையில் வந்து நம்முடைய மாண்பு முதலமைச்சர் வந்து 7 உறுதிமொழி சொல்லியிருக்காங்க. 7 உறுதிமொழியில் 4வது உறுதிமொழி வந்து கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் தான் அதுக்கு 4வது உறுதிமொழியாக இருக்கின்றது. அதில் இந்த மாதிரி ட்ராப் அவுட்ஸ் வந்து நம்ம வந்து கம்மி பண்ணுறது, அந்த பர்சன்டேஜ் 17% இருக்குது என்று சொன்னால் அதை 5% குறைக்கிறது தான் நம்மளுடைய இலக்காக இருக்கும் கூட ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் அதன் அடிப்படையில் வந்து ப்ராப்பரான டேட்டாவை நாங்கள் எடுக்க சொல்லியிருக்கோம். அந்த பேஸ்ட் ஆன் த டேட்டா நாங்கள் அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை நாங்கள் முடிவு செய்வோம். ஏற்கனவே இந்த 2013ஆம் தேதி நடந்த டெட் எக்ஸாம் தான் சரி, 2017 நடந்தாலும் சரி, நிறைய பேக்லாக் இருக்குது. நிறைய பேர் அதுக்காக காத்து கொண்டிருக்கின்ற மனுக்கள் தான் அதிகப்படியாக வந்து கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே இது விஷயமாக வந்து நாங்கள் வந்து நம்மளோட துறையை சார்ந்த அதிகாரிகளும் நம்ம ஏற்கனவே கலந்து ஆலோசிச்சிருக்கிறோம். ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் மாண்பு முதலமைச்சருடைய அந்த பார்வையை கொண்டு சென்று முதலமைச்சர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதனால்படி அதை செயல்படுத்தப்படும். தனியார் பள்ளிகள் வந்து இன்னைக்கு கொரோனா கட்டுப்பாட்டில் இருந்தால் அதை நம்ம திறக்கிறதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் பெற்றோர்களுக்கு முதல்ல அந்த தைரியமாக தன் குழந்தையை வந்து பள்ளிக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற தைரியம் வர வேண்டும். அது கொஞ்சம் காலகட்டம் எடுக்கும். இருந்தாலும் பாண்டிச்சேரி எப்படி 14ஆம் தேதி திறக்கிறாங்க, அதுக்கு என்ன மாதிரியான வழிவகையெல்லாம் செய்கிறாங்க, நாங்களும் விட்டு கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். நாங்கள் அதன் அடிப்படையில் ஒரு ரிப்போர்ட்டை மாண்பு முதலமைச்சர் கொடுத்து முதலமைச்சர் எப்படி சொல்கிறாங்க அதை பேஸ் பண்ணி நம்ம தந்துருக்கோம். தேங்க்யூ.